உங்களை ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்று மணத்தக்காளி கீரை மகிமைகளை பற்றி பார்க்கலாம் மணத்தக்காளி கத்திரி இனத்தைச் சேர்ந்தது அறுபது சென்டிமீட்டர் உயரம் வரை இச்செடி வளரும் இச்செடியின் கீரை தண்டு காய் பழம் என அனைத்தும் மருத்துவ குணமிக்கது மணத்தக்காளியில் சிவப்பு கருப்பு என இரு இனங்கள் உண்டு காய்கள் கருப்பு நிறத்தில் இருக்கும் பழுக்கும் போது சிவப்பு மஞ்சள் ஆகிய நிறங்களில் இருக்கும் இந்திய மருத்துவத்தில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது இதயத்துக்கு பலன் ஊட்டும் உயர்ந்த வகை டானிக்காக மணத்தக்காளி கீரையும் இதன் பழங்களும் பயன்படுகின்றன மணத்தக்காளி கீரை சத்துணவுப் பொருட்களை சரியாக வயிற்றுக்குள் அனுப்பிவிடுகிறது இக்கீரையை உணவாக சாப்பிட்டால் அன்றைய தினம் நாம் சாப்பிட்ட உணவுப் பொருள்களை நன்கு செரிமானம் செய்துவிடும் எந்த உறுப்பு எந்த பொருளை கிரகித்துக் கொள்ள வேண்டுமோ அதற்கு ஏற்ற வகையில் கொண்டு போய் சேர்க்கின்றது கழிவுப் பொருட்கள் சிறுநீர் முதலியவை உடனே வெளியேறவும் வழி அமைத்துக் கொடுக்கிறது நோய்களை குணமாக்கி உடல் நலத்தை புதுப்பித்துக் கொடுக்கிறது மணத்தக்காளி கீரையை தினமும் உணவில் சேர்த்துக் கொண்டால் நோய்கள் நெருங்காது கீரையில் புரதம் கொழுப்பு தாது உப்புகள் மாவுச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் வைட்டமின் சி மேலும் ரிபோஃப்ளோவின் எனும் வைட்டமின் பி டூவும் வைட்டமின் நியாசினும் உள்ளன மணத்தக்காளி கீரை உடலில் தோன்றும் வீக்கங்கள் கட்டிகள் முதலியவற்றை குணப்படுத்தும் சிறுநீர் கோளாறுகளை நீக்கும் அத்துடன் சிறுநீர் நன்கு பிரியவும் வழியமைத்துக் கொடுக்கும் ஒரு கைப்பிடி அளவு சுத்தம் செய்யப்பட்ட மணத்தக்காளி கீரையை சாராக மாற்றி ஏதாவது ஒரு பழச்சாற்றுடன் இந்த கீரை சாற்றியும் சேர்த்து அருந்தினால் வயிற்றுப் பொறுமல் பெருங்குடல் வீக்கம் வயிற்றுப்புண் வயிற்று வலி குடல் புண் நாக்கு புண் மூலவியாதி ஆகியவை குணமாகும் வயிறு சம்பந்தமான அனைத்து கோளாறுகளும் குணமாக இக்கீரையுடன் பாசிப்பருப்பு வெங்காயம் முதலிய சேர்த்து கூட்டாக செய்தும் சாப்பிடலாம் மணத்தக்காளி கீரை உண்டால் உடலுக்கு அழகு கூடும் இதயத்திற்கு வலிமை அதிகரிக்கும் வயிற்றுப்போக்கு காய்ச்சல் குடல் புண் முதலியவற்றிற்கு சிறந்த மருந்தாகும் மஞ்சள் காமாலையை இக்கீரையின் சாறு குணமாக்குகிறது இதே சாறு கல்லீரலில் ஏற்படும் வீக்கத்தையும் தணிக்கிறது கல்லீரல் கோளாறுகள் மணத்தக்காளி கீரையின் சாறு அருமருந்தாகும் மணத்தக்காளி கீரைக்கு எல்லா வகையான காய்ச்சல்களையும் தணிக்கும் குணம் உண்டு உலர்ந்த மணத்தக்காளி கீரையை ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீரில் கொதிக்க வைக்க வேண்டும் உடனே வடிகட்டி சூட்டுடன் அருந்த வேண்டும் இது உடனே செயல்பட்டு நோயாளியை நன்கு வியர்க்க செய்துவிடும் வியர்வை வெளியேறுவதால் காய்ச்சலின் தீவிரம் குறையும் தேமல் வீக்கங்கள் பருக்கள் கொப்புழங்கள் குணமாக இக்கீரை சாற்றை தடவலாம் உடலில் வலி உள்ள இடங்களிலும் வலி நீக்கும் மருந்து போல இக்கீரை சாற்றை தேய்த்து உடல் வலி நீங்க பெறலாம் நாள்பட்ட நோய் வியாதிகள் குணமாக இக்கீரை சாற்றை மோர் தயிர் பால் தேங்காய் தண்ணீர் இளநீர் போன்ற ஏதாவது ஒன்று சேர்த்து தினமும் அருந்து வர வேண்டும் மணத்தக்காளி கீரையைப் போலவே பழமும் சக்தி வாய்ந்த மருந்தாகும் மணத்தக்காளியின் காயும் பழமும் மிளகு அளவேதான் இருக்கும் நன்கு பசியெடுத்து சாப்பிடவும் இப்பழம் உதவுகிறது ஆண்கள் தாதுபலம் பெற இப்பழத்தை அவசியம் சாப்பிட வேண்டும் இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி